வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. வணக்கம். தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவில் சக்கரவர்த்தி. நெடுஞ்சாலைத்துறையில் திமுகவை பின்பற்றியே ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதில் ஊழல் நடக்கவில்லை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 110th பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்திற்கு சென்று அண்ணாவின் சிலைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மலரஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து காஞ்சிபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார். அப்போது நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் நடைபெறவில்லை என விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் செய்து விட்டார்கள். இங்கு ஊழல் செஞ்சோம், நீ போட்ட மாதிரி தான் நாங்களும் டெண்டர் போடுறோம். 2016 ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் சிங்கிள் டெண்டர் என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் விடப்பட்டதாகவும் அதிமுக ஆட்சியில் அந்த முறை நிறுத்தப்பட்டது என்றும் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார், அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் இருந்தார். அதுக்கு பிறகு மறைந்த திமுக தலைவர் அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மட்டும் 294 டெண்டர் சிங்கிள் டெண்டர், 294 டெண்டர் சிங்கிள் கவர் ஓடப்பட்டுகிட்டது. அப்படின்னா யார் ஊழல் செஞ்சா? நான் பதவி ஏற்றேன், 2 ஆண்டுகள் பொதுப்பணித்துறையில் ஒரு சிங்கிள் டெண்டர் கூட கிடையாது. நெடுஞ்சாலை துறையிலும் அதே போலதான். அவருடைய ஆட்சியில் 186 டெண்டர் சிங்கிள் கவர் போட்டுக்கிறாங்க. நம்முடைய ஆட்சியில் எதுவுமே கிடையாது. நான் ஒவ்வொன்றையும் படிச்சு பார்த்து போட்டுக்கிறேன். உன் மாதிரி நீட்டுக்கெல்லாம் கையெழுத்து போட மாட்டேன். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பெஞ்சமின், உதயகுமார், முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்தியில் ஆளும் பாஜக அரசையும் மாநிலத்தில் ஆளும் அதிமுக அரசையும் தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு திமுக தயாராகிவிட்டதாக கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணா பிறந்த நாளையொட்டி விழுப்புரத்தில் உள்ள நகராட்சி மைதானத்தில் அண்ணா திடலில் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக பொதுச்செயலாளர் க அன்பழகன், பொருளாளர் துரைமுருகன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், கருணாநிதி பிறந்த நாளான June 3 திமுக சார்பில் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்றார். அதிமுக ஆட்சியில் அத்தனை துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாக தெரிவித்த ஸ்டாலின், பதவியில் உள்ள டிஜிபி வீட்டில் சோதனை நடைபெற்றது தமிழகத்தில் இதுவரை நடைபெறாத ஒன்று என்றார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஊழல்வாதிகள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என திமுக தலைவர் குறிப்பிட்டார். விரைவிலே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உருவாகிற நேரத்தில் கரன்சி நோட்டுகளை எண்ணிக்கொண்டிருக்கப்படுகிற கம்பி எண்ணக்கூடிய சூழலை வரப்போகிறதா இல்லையா பாருங்க. ஊழல் அதிமுக ஆட்சியையும் அதற்கு துணை போகும் பாஜகவையும் ஜனநாயக களத்திலேயே வீழ்த்துவதற்கு தயாராகிவிட்டோம் என ஸ்டாலின் தெரிவித்தார். மாநிலத்தை ஆளுகின்ற இந்த கொள்ளை கூட்டத்தையும் அதனை காப்பாற்றக்கூடிய வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய ஆளக்கூடிய மதவாத சர்வாதிகார இரட்டைவேட பாஜக அரசையும் ஜனநாயக களத்தில் வீழ்த்துவது ஒன்றுதான் நம்முடைய தற்போதைய இலக்கு. இது உப்புரவிழா மேடை மட்டுமல்ல, தேர்தல் களத்திற்கு நாம் தயாராகிவிட்டோம் என்று பறைசாற்றுகிற பாசனை இது நடந்துவிடும். கருணாநிதி இருந்து சாதிக்க வேண்டியதை அவரது மகன் சாதித்தார் என்ற பெயர் வாங்குவதற்கு தொண்டர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். திருவாரூர், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுடன் தினகரன் அரசியல் முடிவுக்கு வரும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், ஒரு இடத்தில் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது என்றார். தினகருடைய பகல் கனவு எந்த காலத்தில் பலிக்காது. நடைபெற்று இருக்கின்ற திருப்பரங்குன்றம் திருவாரூர் இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலோட தினகருடைய அரசியல் ஒரு முடிவு பண்ணது. மதத்தை வைத்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயல்பவர்களை அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களை குடிகாரர்களாக்கியது தினகரன் குடும்பம்தான் என்று அமைச்சர் தங்கமணி சாடியுள்ளார்.
சென்னை ராயபுரத்தில் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்றார். நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படிதான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட அரசு அனுமதித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மதத்தை வைத்து வந்து அரசியல் நடத்துபவர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமா இடம் கிடையாது. அதுக்கு அரசு பொறுத்தவரை அது மத ரீதியாக வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதே போல் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பீதி ஏற்படுத்தணும், அதன் மூலம் சட்ட ஒழுங்கை வந்து நம்ம வந்து ஒரு அதுக்கு வந்து ஊறு விளைவிக்கின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் உள்நோக்கத்தோடு வந்து செஞ்சால் அது யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக வந்து அது வந்து சட்டம் வந்து கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அவர் வந்து அடக்குவதற்கு தயாராக இருக்கு. அது வந்து குறிப்பிட்ட மதம் இல்லை, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் தங்கமணி பங்கேற்றார். இதுவரை தமிழகத்தில் 1000+ டாஸ்மாக் கடைகளை மூடியுள்ளதாக தெரிவித்தார். படிப்படியாக நாங்கள் மூடுவோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அப்படி மூடி அதை பார்த்து இன்னும் 1000 கடை சேர்த்து இப்ப 4800 கடை தான் இருக்கின்றது. ஆனால் திலகரன் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்று மதுபானை ஆலை வைத்துக் கொண்டு தமிழக மக்களை குடியார ஆக்கியது திலகரன் குடும்பம் தானே ஒழிய அம்மா அவர்கள் எங்களை பார்த்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அமைச்சரை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதும் நேற்று நடந்த அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அவற்றில் அமைச்சர்கள், கட்சி பிரமுகர்கள் பங்கேற்றனர். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை குட்கா டாக்டர் என விமர்சனம் செய்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரது வீட்டில் அலிபாபா குகை போன்று தங்கம் வைரம் உள்ளது என்றார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுக்கோட்டையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய டிடிவி தினகரன், ஆர்கே நகர் தேர்தலில் அதிமுகவினர் புறமுதுக்கிட்டு ஓடியது போன்று திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் தேர்தல்களிலும் நடைபெறும் என்றார். 18 எம்எல்ஏக்கள் வழக்கில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்று தெரிவித்த தினகரன் அமைச்சர் விஜயபாஸ்கரை குட்கா டாக்டர் என்று விமர்சனம் செய்தார். வைரமும் தங்கமும் அங்கே 2000 ரூபாய் நோட்டுகள் இங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது என்பது உங்களுக்கு தெரியும். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் நிறுவப்பட்ட சிலைகள் இன்று கரைக்கப்பட உள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் பட்டினப்பாக்கத்திலிருந்து எம்முடைய செய்தியாளர் சதீஷ், அவரிடம் கேட்கலாம். சதீஷ், தற்போது விநாயகர் சதுர்த்திக்காக வைக்கப்பட்ட சிலைகள் இன்று கரைக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே காவல்துறையினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அதற்கான உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம் சதீஷ். பல, அதாவது கடந்த 13ஆம் தேதி இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழாவானது கொண்டாடப்பட்டது. குறிப்பாக இந்த முறை தமிழகத்தில் கடும் கட்டுப்பாடுகள் இந்த விழாவை கொண்டாடுவதற்கும் சிலைகள் நிறுவுவதற்கும் அதை ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கும் விதிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தற்போது சென்னையில் இன்று, அதாவது 13ஆம் தேதிக்கு பதிலாக 5 நாள் பூஜிக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் தற்போது சென்னையில் மட்டும் 5 இடங்களில் கரைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எண்ணூர், திருவொற்றியூர் மற்றும் சென்னை பாலவாக்கம் ஆகிய இடங்கள் உள்ளிட்ட இடங்களில் இந்த சிலைகள் கரைக்கப்படுகிறது. மேலும் இங்கு குறிப்பாக 500+ மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது தற்போது வரை எந்த சிலைகளும் வரவில்லை. ஆனால் குறிப்பாக சின்ன சிலைகள், அதாவது வீடுகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் சின்ன களிமண் சிலைகளை பொதுமக்களை நேரடியாக வந்து கடலில் கரைப்பதற்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் 10 மணிக்கு பின்பாக நாம் பார்க்கலாம், தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த காமராஜர் சாலையிலிருந்து இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை அடைவதற்கு இடைப்பட்டலான சாலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வழிகள் மாற்றப்பட்டு அவை குறிப்பாக வாகனங்கள் எங்கு நிறுத்தப்பட வேண்டும், சிலைகளில் உள்ள துணிகள் எங்கு கொட்டப்பட வேண்டும், சிலைகளை எப்படி இங்கு வைப்பது என்பது குறித்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிலைகள் அனைத்துமே 10 அடிக்குள் இருக்க வேண்டும் என்று காவல்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 10 அடிக்கு உள்ளான சிலைகள் அனைத்துமே கரைப்பதற்கு 2 பெரிய கிரேன்கள் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. அதை நாம் நேரடியாக காணலாம். வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிரேன்கள் நிறுவப்படும். இந்த கிரேன்களை
சிலைகளின் மூலமாகவே பெரிய சிலைகள் அனைத்தும் கடலில் கரைக்கப்படும். மேலும் இந்த இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பார்ப்பதற்காக காவல்துறை மேடை அமைத்து கண்காணித்து வருகிறது. மேலும் அசம்பாவிதம் ஏதும் நடைபெற்று வரக்கூடாது என்பதற்காக சிசிடிவி மூலமாக இந்த காட்சிகள் அனைத்தும் இந்த சிலைகள் கரைக்கப்படும் காட்சிகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக 13ஆம் தேதிக்கு பிறகு தமிழகம் எங்கும் பல்வேறு இடங்களில் ஊர்வலங்கள் நடந்தன. அந்த ஊர்வலங்களில் குறிப்பாக திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் கலவரங்கள் ஏற்பட்டது, கல்வீச்சுக்கு சம்பவங்கள் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது சென்னையில் அதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது, ஏனெனில் திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் பள்ளிவாசல்கள் வழியாக இந்த ஊர்வலங்கள் வருகின்றது. அந்த வேளையில் இந்த அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழக்கூடாது என்பதற்காக காவல்துறை மிகவும் உன்னிப்பாக இந்த சிலை கரைப்பு மற்றும் ஊர்வலங்களை கண்காணித்து வருகிறது. அதற்காக குறிப்பாக சென்னையில் மட்டும் காவல்துறையினர் மட்டும் குறிப்பாக 10,000-க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் விஸ்வநாதன் தலைமையில் மேலும் 3 காவல் கூடுதல் ஆணையாளர்கள் மற்றும் 6 இணை ஆணையாளர்கள், 12 துணை ஆணையாளர்கள் மற்றும் உதவி ஆணையாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 10,000 போலீசார்கள் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த ஊர்வலங்கள் வருகின்ற முக்கிய சாலைகளை காவல்துறையினர் ஏற்கனவே அடையாளம் கண்டு அவற்றிலும் அந்த சாலைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக இந்த ஊர்வலங்கள் அதிகம் எடுத்து வரக்கூடிய சாலையாக ஈவேரா சாலை, ஹாரிங்டன் சாலை, 100 அடி சாலை, ஆற்காடு சாலை, வள்ளூர் கோட்டம் நெடுஞ்சாலை, நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை, கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை, நெல்சன் மாணிக்கம் சாலை என இந்த முக்கிய சாலைகள், பிரதான சாலைகள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டு அங்கு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக 12 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அதிகமாக சிலைகள் எடுத்து வரப்படுவதால் இந்த சாலைகளை யாரும் பொதுமக்கள் போக்குவரத்திற்காக அணுக வேண்டாம், வேறு சாலைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த காமராஜர் சாலை சென்னையை பொறுத்தமட்டில் தற்போது பட்டினப்பாக்கத்தை அடையும் சாலையான வாலஜா சாலை, பெசன் நகர் சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, கச்சேரி சாலை, தெற்கு கனால் பேங்க் ரோடு, அதாவது அடையாறில் உள்ள சிலைகள் அனைத்தும் வருவதற்கான தெற்கு கனால் பேங்க் ரோடு ஆகிய சாலைகளில் வழியாக இந்த ஊர்வலங்கள் நடைபெறவிருப்பதால் இந்த முக்கியமான 5 சாலைகளையும் பொதுமக்கள் இன்று அணுக வேண்டாம், போக்குவரத்திற்காக அணுக வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாலா சதீஷ், மிக முக்கியமாக காவல்துறையினருடைய அந்த கட்டுப்பாடுகள்ல என்ன மாதிரியான வாகனங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட வேண்டும், எவ்வளவு பேர் அந்த ஊர்வலத்தில் ஒரு சிலைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்பது மாதிரியான நிறைய வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். ஒருவேளை இந்த விநாயகர் சதுர்த்தி 13ஆம் தேதி கொண்டாடப்படுவதற்கு அதுக்கு முன்பாகவே, ஒரு வாரத்துக்கு முன்பாகவே காவல்துறையினர் சில கட்டுப்பாடுகளை விதித்து ஒரு உத்தரவை வெளியிட்டிருந்தனர். அந்த உத்தரவில் குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டும் 2,520 சிலைகளை மட்டுமே குறிப்பிட்ட இடங்களில் வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவிட்டிருந்தனர். மேலும் இந்த சிலைகளையும் கூட உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை, அந்த காவல்துறை எல்லைக்குள் வரும் காவல்துறை அலுவலகத்திடம் அனுமதி வாங்கியே இந்த சிலைகளை நிறுவ வேண்டும் என்ற ஒரு உத்தரவிட்டிருந்தனர். மேலும் இந்த சிலைகளை ஊர்வலமாக எடுத்து வரும்போது பெரிய சிலைகளாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை மாட்டு வண்டிகளில் எடுத்து வரக்கூடாது என்றும், டிராக்டர் அல்லது 407 பெரிய லாரிகளில் மட்டுமே எடுத்து வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் காவல்துறை இட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. எந்த சிலைகளை எப்போது எடுக்கிறீர்கள், எத்தனை மணிக்கு கரைக்க வைக்கிறீர்கள் என்ற தகவலும் முன்கூட்டியே காவல்துறையினர் பெற்றுள்ளனர். அதன் அடிப்படையிலே இந்த சிலைகளை தற்போது கரைக்க உள்ளனர். பாலா, விநாயகர் சதுர்த்திக்காக நிறுவப்பட்ட சிலைகள் அனைத்தும் இன்று கடலில் கரைக்கப்பட உள்ளன. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்டோம். நன்றி சதீஷ். புழல் சிறையில் கைதிகள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கோவை மத்திய சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் அறைகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தொடர்பான மேலதிக தகவல்களை தர காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பிரசாந்த். பிரசாந்த், தற்போது கோவை சிறையில் நடைபெற்று வரக்கூடிய ஆய்வு என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம்? பிரசாந்த், இணைப்பில் இருக்கீங்களா? சென்னை புழல் மத்திய சிறையில் கைதிகள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக வெளியான புகைப்படத்தை தொடர்ந்து புழல் மத்திய சிறையில் சிறைத்துறை ADGP அசுதோஷ் சுக்லா ஆய்வு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பல்வேறு கைதிகள் மற்ற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். இந்நிலையில் சேலம், கோவை உள்ளிட்ட மத்திய சிறைச்சாலைகளில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அடுத்ததாக சேலம் சிறைச்சாலையில் நடைபெற்று வரக்கூடிய ஆய்வு தொடர்பாக தகவல்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கோகுல்.
கோகுல், தற்போது நடைபெற்று வரக்கூடிய சோதனை விவரங்களை பதிவு செய்யலாம். சேலம் மத்திய சிறையில் சுமார் 800 மேற்பட்ட கைதிகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 200 மேற்பட்டவர்கள் வந்து குன்ற சட்டத்தை கைதிகளாக அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சேலம் மத்திய சிறையில் கைதிகளிடையே சமீப காலமாக செல்போன் மற்றும் கஞ்சா புழக்கம் வந்து அதிகரித்திருப்பதாக புகார்கள் எழுந்து வந்து அவ்வப்போது அதிகாரிகள் அங்கு சிறையில் வந்து சோதனை செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய 1-2 செல்போன் மற்றும் போதைப் பொருட்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை சோதனை செய்து அவ்வப்போது பறிமுதல் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு கூட சேலம் மத்திய சிறை வளாகத்தில் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு செல்போனை வந்து சிறை ஊழியர்கள் வந்து பறிமுதல் செய்ததற்காக அங்கு இருக்கக்கூடிய சிறை கைதிகள் வந்து ஊழியர்களிடம் அந்த செல்போனை பறித்ததற்காக தகராறில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் வந்து அந்த செல்போனை பறிமுதல் செய்ததற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து 4 கைதிகள் வந்து அங்கு அந்த சிறையில வந்து உண்ணாவிரதம் இருந்த நிகழ்வுகள் எல்லாம் கடந்த காலங்களில் நடைபெற்றது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னை புழகு சிறையில் வந்து அங்கு சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக அங்கு சோதனை நடத்தப்பட்டு அங்கு பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து இன்று காலை தற்பொழுது திடீரென சேலம் மத்திய சிறையில் வந்து காவல் உதவி ஆணையாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் சுமார் 40 மேற்பட்ட காவலர் வந்து தற்பொழுது அந்த மத்திய சிறைக்குள் உள்ளே சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு வந்து ஏதேனும் செல்போன்கள் பயன்படுத்தப்படுகிறதா அல்லது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வந்து அங்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்களா மற்றும் ஏதேனும் வந்து சொகுசு வாழ்க்கையாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை கண்டறியவே இந்த சோதனை தற்பொழுது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. சுமார் 1 மணி நேரமாக தற்பொழுது இந்த சோதனையானது வந்து சேலம் மத்திய சிறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலவேல், கோகுல், தற்போது சென்னை மத்திய சிறைச்சாலையான புழல் சிறையை போன்றே சேலத்திலும் இதுவரைக்கும் யாராவது அது போன்ற சொகுசு வாழ்க்கை அல்லது சிறப்பு வசதிகளின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்தால் அங்கிருந்து கைதிகளை வேறு சிறைகளுக்கு இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது தொடர்பான தகவல் எதுவும் வெளியாகி இருக்கிறதா? தற்பொழுது வந்து அதாவது ஏற்கனவே 2-1 முறை வந்து செல்போன் பயன்படுத்துவதான குற்றச்சாட்டுகள் மட்டுமே இந்த சிறையில் வந்து இருந்து வருகிறது. மற்றபடி சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக இங்கு அது போன்ற புகார்கள் இதுவரை வந்ததாக தெரியவில்லை. ஆனால் இன்று நடைபெறக்கூடிய சோதனையில் ஒருவேளை இன்று ஏனென்றால் 40 மேற்பட்ட காவல்துறையினர் வந்து சேலம் மாநகர காவல் உதவியாளர் ஆணையாளர் தலைமையில் தற்பொழுது அந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஒருவேளை அங்கு இது போன்று ஏதேனும் சோதனையில் ஒருவேளை யாராவது சோதனையின் மூலமாக தெரிய வந்தால், ஒருவேளை சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக தெரிய வந்தால் மட்டுமே அவர்கள் வந்து வேறு சிறைக்கு மாற்றப்படுவது குறித்து அதற்கான தகவல்கள் வெளியாக இருக்கிறது. தற்போது வரை குறிப்பாக செல்போன்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை மட்டுமே அவ்வப்போது இருந்து அந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. தற்பொழுது இந்த சோதனையானது வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது உள்ளே வந்து பத்திரிகையாளர்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சோதனை இன்னும் சிறிது நேரத்தில் நிறைவடையும் என்று தெரிகிறது. அதன் பின்னரே அதற்கான முழு விவரம், அதாவது யாரேனும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வேறு துறைக்கு மாற்றப்படுவார்களா என்கின்ற விவரம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். பலவேல், நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிறைகளில் சிறைத்துறை அலுவலர்கள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சேலத்தை தொடர்ந்து கோவையிலும் தற்போது இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்பான மேலதிக தகவல்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த். பிரசாந்த், தற்போது கோவை மத்திய சிறையில் நடைபெற்று வரக்கூடிய சோதனை குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வழக்கமாக மத்திய சிறைகளில் செல்போன் பயன்பாடு அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்களின் பயன்பாடு இருக்கிறதா என அவ்வப்போது சோதனை நடத்தப்படுவது என்பது வழக்கமான ஒன்றான நிகழ்வாக இருக்கிறது. இந்த சூழலில் சென்னை புழல் சிறையில் சிறையில் உள்ள கைதிகள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாக புகைப்படங்கள் வழியாக பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள சிறைகளில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் கோவை மத்திய சிறையில் இன்று காலை 6:30 மணி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக உதவியான சுந்தர்ராஜ் தலைமையிலான 45 மேற்பட்ட காவல்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது கோவை மத்திய சிறையில் 6 மேற்பட்ட தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் உள்ள சூழலில் அவர்கள் யாரேனும் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் பயன்படுத்துகிறார்களா அல்லது சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்களா என்பது குறித்து இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக கோவை மத்திய சிறையில் சோதனை நடத்தப்பட்டு அதற்கு செல்போன் பயன்படுத்த செல்போனுக்கு பறிமுதல் செய்யப்படும், தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கஞ்சா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்படும் வழக்கமான ஒன்று. ஆனால் அதே சமயம் இதுவரை கோவை மத்திய சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாக எந்த விதமான புகாரும் வந்ததில்லை. இந்த சூழலில் சென்னை புழல் சிறையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனை என்பது காலை 6:30 மணிக்கு தொடங்கி
கடந்த 2 மணி நேரமாக நடந்து வருகிறது. இந்த சோதனை இறுதியிலேயே ஏதேனும் பொருட்கள் சொத்து வாக்கு வந்ததற்காக ஏதேனும் பொருட்கள் உள்ளதா அல்லது வந்து வேற சிபோன் பயன்பாடு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பயன்படுத்தா என்பது வந்து தெரிய வரும் அளவில். பிரசாந்த், சேலம் கோவையை தொடர்ந்து கடலூர் மத்திய சிறையிலும் தொடர்ந்து அதிரடி சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பிரேமானந்த். பிரேம், கடலூர் சிறையை பொறுத்தவரைக்கும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சோதனை விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம் பாலா? அதாவது கடலூரில் உள்ள மத்திய சிறையில் சட்ட ஒழுங்கு டிஎஸ்பி தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் காலை 6 மணியிலிருந்து தற்போது சிறைச்சாலையில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் உல்லாச மற்றும் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து வருவது போன்று 250க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் வெளியானது இந்த சிறை வளாகத்தில்தான் எடுக்கப்பட்டுள்ளது என்று புகைப்படங்கள் மூலம் சமூக வலைகளில் வைரலாக பரவியானது. இதனை அடுத்து சிறைச்சாலையில் சோதனைகளை தொடங்கியுள்ளனர் இன்று காலை முதல். அதாவது குறிப்பாக கடலூர் கேப்பெருமலை பகுதியில் உள்ள கடலூர் மத்திய சிறைச்சாலையில் சட்ட ஒழுங்கு டிஎஸ்பி லமோக் தலைமையில் சுமார் 3 ஆய்வாளர்கள் மற்றும் 5 உதவி ஆய்வாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று காலை 6 மணியிலிருந்து கடலூர் மத்திய சிறைச்சாலையில் அதிரடியாக கைதிகளிடம் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மாதந்தோறும் இந்த சோதனையானது நடைபெறுவது வழக்கம். ஆனால் இன்று நடைபெறும் இந்த சோதனையானது புழல் சிறையில் சொகுசு வாழ்க்கையில் ஈடுபட்டு படங்கள் வெளியானதை அடுத்து இன்றும் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்களா என்று தற்போது டிஎஸ்பி தலைமையில் ஆய்வுகளை மேற்கொண்டனர். காலை 6 மணி துவங்கிய இந்த அதிரடி சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 5க்கும் மேற்பட்ட செல்போன்கள், சிம் கார்டுகள் உள்ளிட்ட பல சிம் கார்டுகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் இந்த சோதனையில் இதுவரை யாரும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக எந்தவித தகவலையும் காவல்துறை வட்டாரத்தில் நமக்கு தெரிவிக்கவில்லை. தெரிவித்தால் மேலும் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் அவர்கள் காவல்துறை வட்டாரத்தில் தற்போது தெரிவித்து வருகின்றனர் பாலா. சென்னை புழல் மத்திய சிறையில் ஏசி, பிரிட்ஜ், டிவி உள்ளிட்ட சகல வசதிகளோடு கைதிகள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக 200க்கும் அதிகமான புகைப்படங்கள் வெளியாகியது. இதனைத் தொடர்ந்து ஏடிஜிபி அசுதோஷ் சுக்லா அங்கு சோதனை மேற்கொண்டார். அங்கிருந்து பல முக்கியமான கைதிகள் தமிழகத்தினுடைய பல்வேறு மத்திய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கு சிறைத்துறையை சார்ந்த அதிகாரிகள் குழுவினர் பல்வேறு சிறைகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். சேலம், கோவை, கடலூர் உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் நடத்தப்படுகிற ஆய்வு தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.